தமிழகத்திற்கு இரண்டு நாள் பயணமாக சென்னை வந்த பிரதமர் நரேந்திர மோடியை விமான நிலையத்தில் தமிழக ஆளுநரும் முதலமைச்சரும் வரவேற்றனர் சென்னை விமான நிலையத்தில் ஆயிரத்தி இருநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த முனையத்தை பிரதமர் திறந்து வைத்தார் தெலங்கானா மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி ஹைதராபாதிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்து சேர்ந்தார் சென்னை விமான நிலைய வளாகத்தில் ஆயிரத்தி இருநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த விமான நிலைய முனையத்தை பிரதமர் திறந்து வைத்து பார்வையிட்டார் கண்ணாடி பேழைக்குள் வைக்கப்பட்டிருந்த புதிய முனையத்தின் மாதிரியை அவர் பார்வையிட்டார் புதிய விமான நிலைய முனையத்தை திறந்து வைத்த பின்னர் பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் சென்னை கடற்கரையில் உள்ள ஐ அடையாறு கடற்படை தளத்தை வந்தடைந்தார் பின்னர் அங்கிருந்து சாலை வழியே காரில் சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சென்றார் அப்போது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த நடன பள்ளிகளைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் நாட்டியமாடி பிரதமரை வரவேற்றனர் சாலையில் திரண்டிருந்த பொதுமக்களை பார்த்து கையசைத்தபடி பிரதமர் காரில் சென்றார் வழிநெடுக்கிலும் திரண்டிருந்த தொண்டர்கள் மலர் தூவியும் இசையுடன் நடனமாடியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பல்லவன் சாலை வழியாக எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி சென்றடைந்தார் வழியில் மாணவ மாணவியர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி பிரதமரை வரவேற்றனர் கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்ட்ரல் ரயில் நிலையம் சென்றடைந்த பிரதமரை அதிகாரிகள் உள்ளிட்டோர் வரவேற்றனர் பேட்டரி கார் மூலம் பிரதமர் பயணித்து தொடக்க விழா பகுதிக்கு சென்றார் இதே பேட்டரி காரில் தமிழக ஆளுநரும் முதலமைச்சரும் பயணம் செய்தனர் பிரதமர் மோடி ரயில் நிலையத்தில் திரண்டிருந்த பயணிகள் மற்றும் பொதுமக்களை பார்த்து கையசைத்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சென்னை கோவை இடையிலான வந்தே பாரத் புதிய ரயிலை பிரதமர் பார்வையிட்டு மாணவர்களிடம் உரையாடினார்

முக்கியமான இந்த நிகழ்வு வரலாற்றில் இடம் பெற்றுவிட்டது சென்னை கோவை இடையேயான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பச்சை கொடியை அசைத்து தொடக்கி வைத்திருக்கிறார்கள்